இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவசிவஓ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி வழிபாடு இந்த விஜயதசமி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வழிபாடுங்க இதை நம்ம ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமாக உங்களோட அன்பார்ந்த நேர்களுக்கு சொல்லி கொடுத்து இது மூலமாக இந்த நவராத்திரி வழிபாடு மூலமாக ஜெயித்தவங்க நிறைய பேர் அது அது அதுக்கு நன்றி வந்து நம்ம புது யுகம் டிவிக்கு தான் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அந்த விஷயங்களை வழிபட்ட அந்த ஒம்பது நாட்கள் வழிபாடு செய்து அதையே ஃபாலோ பண்ணி அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த சில வழிபாடுகளை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுட்டே இருக்கோம்னு சொல்லி நீங்கள் சொல்ல சொல்லவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இந்த வருஷம் யாரெல்லாம் நம்மளோட புது நேயர்கள் யாரெல்லாம் வந்து நவராத்திரி பூஜைகள் விடாமல் நீங்கள் பண்ணிங்களோ அந்த பூஜைகள் பண்ண ஃபோட்டோஸை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா எப்படி நம்ம போன வருஷத்துக்கு வந்து நம்ம யா எல்லாருக்கும் ஒரு ஒரு அன்பளிப்பு கொடுத்தோமோ ஆன்மீக ரீதியான ஒரு அன்பளிப்பு உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சோமோ அவங்க வந்து அந்த விஷயங்கள் வந்து இந்த வருஷமும் நம்ம தர்றதுக்காக காத்துட்ருக்கோம் அதே மாதிரி சில பேருக்கு போன வருஷத்தில் ஒரு அஞ்சாறு பேருக்கு வந்து விட்டு போயிடுத்து அவங்க கான்டாக்டே பண்ண முடில ஃபோன் பண்ண முதல்ல கிடைக்கல அந்த நேர்களும் ஏன்னா அவங்கலாம் பூஜை பண்ணி சிரத்தையாக பண்ணி ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பிச்சிருந்தீங்க அந்த நேர்களும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த விஜயதசமி பூஜைகள் பண்ணியோ அந்த நவராத்திரி பூஜைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருப்பீங்க அந்த பூஜைகள் பண்ண ஃபோட்டோஸையும் நீங்கள் அனுப்பிச்சு வைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹானர் பண்ணப்படும் ஏன் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்பயுமே சுவாமியை நீங்கள் இதை தீர்க்கமாக பிடிச்சிக்கணும் அது ஒரு காதலோடு வழிபட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்யவே ஜெயிச்சிருவீங்க மனிதராகப்பட்ட யாராக இருந்தாலும் சரிங்களா அவங்கெல்லாம் சுவாமியெல்லாம் கிடையாது அப்படிங்கும்பொழுது இந்த ஜோதிடராக இருக்கட்டும் எந்த ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் எல்லாமே ஒரு வழிகாட்டியே பொழுது இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அப்பப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் சொல்லி சொல்லி உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தமாக கொண்டு வரணும் நான் முயற்சி எடுக்கிறோம் அப்போ அந்த வகையில் அந்த விஜயதசமி வழிபாடுங்கிறது வெற்றிகளை தருவாள் துர்கையம்மன் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய சிறப்பை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியும் சரி துர்காதேவியும் சரி சரஸ்வதி தேவியும் சரி வாரி வழங்குவார்கள் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஞானத்தை கொடுப்பவள் சரஸ்வதி அதே மாதிரி செல்வ கடாட்சத்தை கொடுப்பவள் வந்து மகாலட்சுமி அதே மாதிரி துக்கத்தை போக்குபவள் அம்மன் ஆனால் இதில் என்ன சூட்சமோன்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாடுகளுக்கு நம்ம மூணு வகையாக பிரிச்சுக்கிறோம் நீங்கள் இன்னொரு ரூபத்தில் நம்ம வழிபட்ட நேர்கள் எல்லாருமே நவதுர்கையாக வழிபடுவார்கள் இந்த நவதுர்கையாக வழிபடக்கூடிய எல்லாருக்குமும் அந்த ஒம்போது வகையான விஷயங்களும் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி வழிபாடுகள் செய்தவர்களும் தாராளமாக அதையும் வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் சொல்லலாம் அப்போ அந்த நவதுர்கையோட மூல மந்திரம் இதோடு நம்ம முடிஞ்சுருத்தா இப்போ நவராத்திரி ஃபங்க்ஷனோட முடிஞ்சிருச்சா அந்த விஜயதசமி ஃபங்க்ஷனோட முடிஞ்சுருத்தானா கிடையாது இதை தினசரி வரக்கூடிய ராகுகால நேரத்தில் டெய்லி பத்து பத்து நிமிஷம் கடைசி பத்து நிமிஷம் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது எப்படிலாம் நம்ம விஜயதசமி வழிபாடு செய்கிறோமோ அந்த வழிபாடுகளை செய்கிறது வந்து மிக சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் தர்காதேவியோட மந்திரங்களை சொல்லிக்கலாம் இந்த துர்காதேவியோட மந்திரங்களை சொல்லிக்கிறது துர்கா சாலிசா தெரிஞ்சால் துர்கா சாலிசா சொல்கிறது சப்தசதி தெரிஞ்சால் சப்தசதி சொல்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சகஸ்ரநாமங்கள் தெரிஞ்சால் சகஸ்ரநாமங்கள் சொல்லிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை உன் துர்காதேவியை நம்ம உன் துர்காதேவியை நம்ம துர்காதேவியை நம்மன்னு அரளியால் நம்ம நவதுர்கையோட திருவுருவப்படத்துக்கு போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஒருவேளை நவதுர்கையோட திருவுருவப்படம் வேணும்னு ஆசைப்படுறவங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் தாராளமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நவதுர்கையோட ஃபோட்டோ வேணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிச்சிடுவோம் கொரியரில் உடனே அட்ரஸ் அனுப்பாதீங்க அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்லாம் அனுப்பாதீங்க நான் போஸ்டெல்லாம் பண்ண மாட்டேன் அதனால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு மெனக்கிடுங்க கொஞ்சமாக மெனக்கிட்டு அதை ப்ரிண்ட் எடுத்து அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் சுவாமியை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வழிபாடுகள் செய்யுங்க அந்த நவதுர்கைங்கிறது ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய துர்கை அந்த துர்கையை உங்கள் ஆற்றில் வச்சுன்னு நீங்கள் வழிபடலாம் சில பேர் சொல்லுவாங்க நவதுர்கையை ஆற்றில் வைக்கக்கூடாது அது பிரச்சனையை கொடுத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சுவாமியை விட்டு விலகி போயிடாதீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பகவானுக்கு பிரீத்தி ஆகணும்னா துர்கே துர்காதேவி தான் வழிபட்டு ஆகணும் ஆனால் சுவாமியை விட்டு வெளியே போயிடாதீங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிற பல பேர் அந்த சுவாமி ரூமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த சுவாமி ரூமுக்கு பண்ணுங்கள் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க சுவாமி ரூமே வேணாங்க சின்னதாக வச்சுக்கோங்க என்னதுக்குங்க சுவாமி ரூம்னு சொல்லும் பொழுது அது தப்பு எப்போ வந்து நீங்கள் அந்த சுவாமியை விட்டு விலகி போயிட்டீங்களோ அந்த சுவாமியை விட்டு விலகி போக போகவே அந்த மனிதர்களோட விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்துடும் அதனால் அந்த நவரா நவராத்திரி அதுவும் இந்த நவதுர்கையை வழிபட்டுண்டு விஜயதசமி பூஜைகளையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து தாந்திரிக ரீதியாக மூணு எலுமிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கிறது அதை நான் எப்பயுமே சொல்கிறது தான் மூணு எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக வெட்டிக்கிறது அதுக்குள்ளே குங்குமத்தை போட்டு இது ஒரு வகையான விஷயங்கள் எடுத்துக்கிறது பூசணிக்காயை எடுத்துக்கிறது அந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு அந்த பூசணிக்காயை ரெண்டாக வெட்டிட்டு அதில் நல்லா குங்குமத்தை எடுத்துக்கிறது குமுட்டிக்காய் எடுத்துக்கிறது குமுட்டிக்காய்னு கிடைக்கும் இந்த குமுட்டிக்காயை எடுத்து ரொம்ப கசக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கையில் வந்து நல்லா ஒரு கவரை போட்டுண்டு இதை நல்லா வெட்டிட்டு அதாவது முக்காலாக வெட்டிட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தை போட்டுட்டு எடுத்து வச்சிடுறது எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஒரு வகையான விஷயங்கள்ங்க இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் தேனோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைவேத்தியம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய நைவேத்தியம் இல்லாமல் இதையும் சேர்த்துக்கோங்க டேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அவல் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி புஷ்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அரளி பூ அரளிப்பூவும் மல்லிகைப்பூவும் கலந்த உதிரி பூ எடுத்து வச்சுட்டு அர்ச்சனைகள் பண்ணுறது இது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் அன்பர்களே உங்களுக்கு இதையும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விஜயதசமி எதுவுமா நீங்கள் மனசார சங்கல்பம் பண்ணிக்கிறது என்னென்னா பதினாறு செல்வமும் கொடுத்து பெருவாழ்வு வாழ வையம்மா அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிண்டு தினசரி அவளருளாலே அவள்தாள் வணங்கி டெய்லி நான் அந்த வழிபாடுகள் செய்கிறதுக்கு நீ தான் எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயதசமி அதுவுமா நீங்கள் மனசார நினச்சிக்கிறதும் அந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உறுதியாக சொல்கிற அன்பர்களே நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் தாராளமாக இதில் வெற்றி பெற்றுவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அந்த வெற்றி அப்படின்னு சொன்னாலே துர்கை அதுவும் அந்த விஜயதசமி அதுவுமா நீங்கள் வந்து கண்டிப்பாக விஜயமாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்ங்க இதே மாதிரி நிறைய வழிபாடுகள் வந்து ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் அதில் இருக்கும் இதோட சேர்த்து இந்த வழிபாடு பண்ணும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது இதில் நான் ஏன் விநாயகரை வழிபடணும் எதுக்கு நான் குலதெய்வத்தை வழிபடணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களை அதெல்லாம் ஒரு மெசேஜாக தயவு செஞ்சு கேட்காதீங்க அது ஏன்னால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நீங்கள் உள்ள அதுக்குள்ளே பாவனை பண்ணி அவரை கூப்பிட்டு அவருக்குள்ள வழிபாடுகளை செஞ்சால் தான் உங்களுக்கு இதாகும் திருப்தி ஆகும் அடுத்து குலதெய்வத்தை பற்றி எவ்வளவோ தடவை சொல்லிட்டோம் நெருக்கி ஐநூறு கிட்டே போயிட்டோம் குலதெய்வத்தை ஏன்னா டெய்லி பூஜையில் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம்னா எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் குலதெய்வத்தை கூப்பிட்டா தான் உங்கள் குலத்தை காத்து நிற்கிற தெய்வம் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்போ அந்த குலதெய்வத்தையும் அதனால தான் கூப்பிட சொல்கிறோம் அந்த தெய்வத்தையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த துர்கா தேவியோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது இதில் துர்கா பூஜையாக இருந்தாலும் சரி வருங்காலத்தில் நீங்கள் எந்த தேவியை நினச்சி பண்ணாலும் சரி ஒரு பரிகார பூஜையை உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி இந்த சீக்வன்ஸில் தான் வரணும் இந்த சீக்வன்ஸில் வர வரவே மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த துர்கா பூஜை செய்யும் பொழுது இந்த விஜயதசமி அதுமாக செய்யும் பொழுது உங்கள்கிட்ட பொன் ஆபரணங்கள் நிறைய இருந்தால் அந்த பொன் ஆபரணங்கள் நிறைய இருக்கும் பொழுது அதை எடுத்து கொண்டு போய்ட்டு உங்கள் சுவாமி முன்னாடி வச்சுக்கிறது அதே மாதிரி ஒருவேளை காயின்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க அதாவது வெள்ளி காயின்ஸ் தங்க காயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கீங்க அதே மாதிரி வெள்ளி கிண்ணம் வச்சுருக்கீங்க தங்க கிண்ணம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது அதை மனசார எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறது ஓம் துர்காதேவி என்னமோ ஓம் துர்காதேவியே ஓம் நவதுர்கேவி என்னமோ ஓம் நவதுர்கேவி என்னமோ இல்லை நவதுர்க மந்திரம் மூல மந்திரத்தை எடுத்துக்கிறது அதை மனசார வந்து துர்கைக்கு போட்டுகிட்டே வர்றது இதை நீங்கள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த தங்கம் வந்து உங்களுக்கு வந்து அடமானத்துக்கு போகிறதோ அதே மாதிரி தங்கம் வந்து அதை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்துகிட்டே இருப்பாங்க தங்கத்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதோ தடுக்கப்படும் அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக இல்லைங்க என்கிட்ட தங்க காசுலாம் இல்லைங்க நான் என்ன பண்ணுவேன் வெள்ளி காசு இருக்குங்கன்னா காசில் இதை பண்ணிக்கலாம் இல்லைங்க என்கிட்ட வெள்ளிக்காசும் இல்லைங்க நூற்றி எட்டு காசு இல்லைங்க இல்லை ஐம்பத்தி நாலு காசு இல்லைங்கன்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ரூபா காசு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அஞ்சு ரூபா காயின் எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு நூற்றி எட்டு ஒரே சீராக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு கழுவிட்டு அதுலேயே வந்து கல்லுப்பை போட்டு நல்லா கழுவிட்டு இதை நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதையே மனசார கிட்டே வச்சுட்டே வாங்க அடுத்த நவராத்திரி வர்றதுக்குள்ளே அந்த விஜயதசமி வழிபாடு பண்ணும்பொழுது உங்காத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தங்க காசும் இருக்கும் வெள்ளி காசும் இருக்கும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ